மாறிவிட்டது அது ஒரு இன்டெலிஜென்ட் ஆன ஒரு மூவ் அப்படியான சில மூவுகளை அவர்கள் செய்துவிடுகிறார்கள் சரி எதாக இருந்தாலும் எங்களுடைய இந்த நோட்டிலே காசிலே மகாராணியினுடைய படம் இருக்கிறது அந்த இடத்திலே சார்ல்ஸ் அவர்களுடைய படம் இப்பொழுது வந்து கொண்டு இருக்கிறது ஆகும் இந்த நோட்டிலே பத்து டாலர் நோட்டு எடுத்துக்கொண்டால் கனடாவிலே ஒரு கருப்பின பெண்மணி அடக்கி ஒடுக்கப்பட்ட விடயத்திலே கனேடிய சட்டத்தின் கீழே கருப்பின மக்களுடைய உரிமை கோரிய அந்த பெண்மணியினுடையதே பத்து டாலர்லே இருக்கிறது இப்படியாக பலவிதமான நிலைப்பாடுகளிலே சார்ஸ் அவர்களுடைய படத்தோடு இங்கிலாந்திலே இந்த காசும் வர இருக்கிறது என்பது ஒன்று ஆகும் என்பதை இன்னொரு புறத்திலே பார்த்து கொள்ளக்கூடியது ஒன்று ஆக இருக்கிறது ஆகும் இந்த கனடாவை பொறுத்தமல்லையே கனடா ஒரு சச்சதுரமாக இருக்கின்ற ஒரு நாடு இது என்ன சச்சதுரம் நீளமும் அகலமும் உதாரணமாக சொல்லப்போனால் அமெரிக்கா இல்லை புறத்தில் இருந்து வடக்கு நோக்கி பார்ப்பதாக இருந்தால் அது ஏழாயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் அதே மாதிரி வேன்குவரில் இருந்து கிழக்கு பக்கம் பார்த்தால் ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபது கிட்டத்தட்ட ஏழாயிர கிலோமீட்டர் தூரத்திலே இப்படியாக ஏழாயிரத்தி அறுநூறு ஆக இருக்கிறதும் அந்த ஏழாயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் நாங்கள் வடக்கு பக்கம் போகிறோம் என்றால் அறுநூறு கிலோமீட்டர் தேவை இல்லை அமெரிக்க எல்லைப்புறத்திலே இருந்து நூற்றி அறுபது கிலோமீட்டர் அதுக்குள்ளே தான் தொண்ணூறு வீதமான கனடிய மக்கள் வசிக்கிறார்கள் ஏழாயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் நீளத்திலே நூற்றி இருபது நூற்றி அறுபது கிலோமீட்டருக்குள்ளே தான் தொண்ணூறு வீதம் அப்ப மிச்சம் ஏழாயிரத்திலும் இருக்கிறதாக பத்து வீதம் பாருங்கள் கனடாவை பொறுத்தமல்ல இவ்வளவு ஒரு பெரிய தேசத்திலே ரஷ்யாவுக்கு அடுத்த ஒரு பெரிய தேசமாக இருக்கிறதிலே பார்க்கப்படுகிற போது அமெரிக்க எல்லை புறத்திலே இருந்து நூற்றி அறுபது கிலோமீட்டருக்குள்ளே மட்டும்தான் தொண்ணூறு வீதம் அப்போ எஞ்சிய மக்கள் ஐதாக இருப்பதாக இது தெரிய வருகிறது ஆகும் நாங்கள் பார்க்கிறோம் கனடா ஒரு பெரிய தேசம் கனடா நிறைய நிலப்பரப்பு இருக்கிறது அது அவ்வளவு பெரிய பலனுள்ளதாக இல்லை பனிவனாந்தரமாக இருக்கிறது அப்போ நூற்றி அறுபது கிலோமீட்டருக்கு நூற்றி அறுபது கிலோமீட்டருக்குள்ளே நாற்பத்தொரு மில்லியன் மக்கள் இருக்கின்ற கனடாவிலே தொண்ணூறு வீதம் என்றால் ஏனைய இடங்களிலே இருக்கிற போய் மக்கள் குடியமர உலகத்திலே பல நாடுகளிலிருந்து மக்களை கொண்டு வந்தாலும் போதாமல் இடம் இருக்கலாம் ஆனால் அந்த இடத்திலே பொருளாதார வசதிகள் பெருசாக இல்லை என்ற காரணத்தினாலே அவர்கள் அதை பெருசிலே கணக்கெடுக்கவில்லை என்றது இன்னொன்று இப்போ அமெரிக்காவை பொறுத்தவரையில் அமெரிக்கா இந்த பணிவனாந்தரத்தோடு இல்லாத காரணத்தில் அமெரிக்காவிலே வடக்கிலே கிழக்கிலே மேற்கிலே தெற்கிலே எல்லாம் நிறைய மக்கள் கொடியமர்ந்து இருக்கிறார்கள் என்பது ஒன்று ஆக இருக்கிறது எங்களுடைய சங்க இலக்கியத்திலே சொன்ன ஐம் பிரதேசங்கள் குறிஞ்சி முல்லை மருதன் நெய்தல் என்று சொல்லப்படுகிறது மலை பிரதேசங்கள் காட்டு பிரதேசங்கள் கரையோர பிரதேசங்கள் பாலவன பிரதேசங்கள் என்றெல்லாம் அது ஒரு குட்டி உலகமாக இருக்கிறது ஆகும் ரஷ்யாவை எடுத்துக்கொண்டால் கனடா மாதிரி பெரும் நிலப்பரப்பு மக்கள் குடியமர முடியாமல் இருக்கிறது ரஷ்யாவிலேயே அவர்கள் இந்த சீனா மக்கள் மாதிரியாக இருக்கின்ற இந்த கடும் சர்வாதிகார போக்கு இருக்கிற காலகட்டத்திலே ஆறாவது வாலியை ஆற்றினால் அரசாங்கத்துடைய போக்குக்கு எதிராக கதைச்சால் என்ன செய்வார்கள் பழனி ஆண்டவர் மாதிரி உடுத்து கொண்டு போய் சைவீரிய குளிரில் போட்டு விடுவார்கள் அவர் அதில் வதங்கி அடங்கி பிறகு வந்து விடுவார் இப்படித்தான் நான் அந்த நாட்டுடைய பெயரை சொல்லவில்லை இந்த பெண்களை அடித்து கரைச்சல் படுத்துகிற குடும்பத்தில் என்ன செய்வார்கள் கொண்டு ப்ரிசனில் போட்டு ஆண்டவர் விஷத்தில் விட்டுட்டு என்ன செய்வார்கள் பயங்கர குளிரை விடுவார்கள் இரவில் அவர் நடுங்கு நடுங்கு நாட்டுங்கு நடுங்கு நின்று நடுங்கு அடியாய் தே தன் அடி என்று சொன்னவர் வந்து அம்மா நீங்க சோமில்லாமல் படுத்துருக்கீங்க நான் உங்களுக்கு பால் கோப்பையோ தே போட்டு தர தென்ன இருந்தால் போல மாப்பிள்ளைக்கு என்மேலே அக்கறை அவள் பவுடரை எல்லாம் பூசி வடிவாக உடுத்து பார்த்தால் அங்கே அவன்றி அளவில் அவர் மயங்கவில்லை அவர் பிரிசில்லை பட்ட இது உண்மையாக நடந்த சம்பவம் நான் அந்த நாட்டை சொல்ல விரும்பவில்லை அது உங்களுக்கு சில விழி எங்கே கிஸ் பண்ணுங்கோ அப்படியாக செய்கிறார்கள் கை வச்சு அடிக்கக்கூடாது அடித்தா அது பிரச்சனை இது கூட்டி விட்டால் அது ஏதாவது சொல்லலாம் தானே பாரங்கள் எல்லாம் பனிஷ்மெண்ட் இப்படியாக இருக்கின்ற இந்த வகையிலே தான் உலகளாவிய ரீதியிலே பல விதமான தந்துரு பாயமாக செயல்பாடுகள் பல செய்யப்பட்டு கொண்டு வருகின்றன அந்த ரீதியிலே இப்பொழுது இருக்கின்ற நிலைப்பாட்டிலே இஸ்ரேலுடைய தனவுக்கு சாதகமாக இருக்கிற நாடுகள் இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகளினாலே குறிவைக்கப்பட்டிருக்கின்ற நாடுகளாக இருக்கலாம் கனடாவும் கூட முழுமையான வகையிலே இந்த தாக்குதல்களுக்கு இல்லாத ஒரு நிலைப்பாடு இல்லை சொல்லப்படும் பில்லாரின் கூட ஒரு கட்டத்திலே கனடாவையும் குறிவைத்ததாக சொல்லப்படுகிறது காரணம் அது கனடா நேரடியாக தங்களை தாக்க வெற்றாலும் அமெரிக்காவோடு ஒத்திசைந்து போகிறது என்று சிலபோது அப்படியான சில காரணங்களோ தெரியாது கிறிஸ்டியான் அவர்கள் கனடாவின் பிரதமராக இருந்த காலகட்டத்திலே அவர் அமெரிக்கா ஆப்கானிஸ்தானிலே ஒரு யுத்தத்தை தொடங்கி வந்து சேருங்கள் கை கொடுங்கள் ஈராக்கில் கை குடுங்க போது கிரெச்சன் போய்யா நீ செடாங்குதையினை கட்டி பிடிச்சா தூக்கி அறிஞ்ச பில்லாடின கட்டி பிடிச்சா தூக்கி அறிஞ்சா அதுக்கெல்லாம் நாங்கள் வரமாட்டோம் அப்படின்ட்டு கிறிச்சன் மிக துணிஞ்ச ஒரு பிரதமர் அப்படி அப்படி செய்தது கனடாவுக்கு பிற்காலத்தில் பிற நன்மைகளையும் கொண்டு வந்து இறக்கிறது என்பதையும் தவித்து கொள்ள முடியாத ஒன்று ஆக இருக்கிறது ஆகும் இன்னொரு விளையாட்டு போட்டி இருக்கிறது க்ளீப் டைவிங் என்று அதாவது அப்படியே பாஞ்சு தண்ணிக்கால போய் வர்ற அது ஒரு விளையாட்டு கொஞ்சம் ரிஸ்கான விளையாட்டு அந்த உலக விளையாட்டுப் போட்டி கனடாவில் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் இருபத்தைந்தாம் தேதி மொன்றியல்லே இடம்பெற இருக்கிறது ஆகவே இந்த உலக விளையாட்டுப் போட்டிகள் இங்கே வந்து இடம்பெறுவதனாலே பல நாடுகளுக்கு மத்தியிலே எங்கள் நாட்டினுடைய பெருமையும் உயர்ந்து கொண்டு போகிறது ஆனால் செலவினங்கள் தான் அதிகமாக காணப்படுகிறது ஆகும் அதில் ஒரு அஞ்சு அடியிலே இருந்து எண்பத்தஞ்சு அடி வரைக்கும் கூட தண்ணீருக்குள்ளே புதக்கண்டு விழலாம் நாங்கள் இப்போ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போனால் அங்கே நீச்ச தடாகத்திலே இருந்து பதக்கண்டு கொஞ்சம் தான் விழுகிறோம் இது எண்பத்தஞ்சு அடி உயரத்திலேருந்து விடக்கூடியதான இந்த போட்டிகள் அதுக்குள்ளே த கையை தாலை காட்டி குத்துக்கர்ணம் அடித்து வருகின்ற அந்த விளையாட்டு போட்டி சரி வருகின்ற சனிக்கிழமை எங்களுடைய புத்தாண்டு தொடங்கிறது எங்களுடைய தமிழ் புத்தாண்டிலே கி கெந்தி விளையாடுவோமா தாட்சி விளையாடுவோமா என்று பெரிய அந்த பழைய விளையாட்டுகளை நாங்கள் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும் அது எங்களுடைய மண்ணோடு இணைந்த விளையாட்டு ஆகவும் இருக்கிறது என்றதையும் பார்த்து கொண்டு அதற்கான ஆயுத்தங்களும் செய்து கொள்ளப்படுவதாக இருக்கிறது நல்ல காரணம் இந்த சந்திரகிரணம் எங்களுடைய புத்தாண்டுக்கு வரவில்லை இல்லை என்றால் ஆலயங்களும் பெரிதாக திறக்கப்படாத ஒரு நிலைப்பாடு இருக்கலாம் அதிகமாக எல்லா ஆலயங்களிலும் இந்த புத்தாண்டு காலமை பத்து மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் அளவு உதிக்கிறது அவர்கள் விஷேட பூசைகள் செய்து நாங்கள் வாடம் மண்ணும் எங்களுடைய பாரம்பரிய மண்ணும்